Welcome to Food Masala. இன்னைக்கு நான் இன்ஃப்ளேட்டட் குக்கரில் எப்படி டீ தயாரிக்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். நான் ஒரு 2.5 வீக்ஸாக கேஸில் தான் குக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திரும்பவும் கேஸ் பற்றாக்குறை இருக்கிறதுனால எலக்ட்ரிக் குக்கரையும் யூஸ் பண்ணிக்கிடுவோன்னு சொல்லி தான் யோசிச்சுருக்கேன். அதே நேரத்தில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு சாஸ் பேன் எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு குக்கரை ஆன் பண்ணிக்கிடுவோம். இது ஆக கூட்டுனது 2000. எங்களுக்கு வந்து அவ்வளோ வால்டேஜில் குக் பண்ணணும் அவசியம் இல்லை. நாங்கள் வந்து நல்லா லெஸ் பண்ணி குறைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் மீடியம் மீட்டில் வச்சுக்கிட்டோம்னா கரண்ட்டும் குறைவாக தான் வேஸ்ட் ஆகும். 1400 வால்டேஜில் இப்போ நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் தண்ணியை தான் சூடாக்க போகிறேன். அதனால் நம்ம ஹீட்டிங்க்கு மாற்றணும். ஹீட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிது. இப்போ டெம்பரேச்சரும் 450 தான் இருக்குது. இப்போ டைமை செட் பண்ணிக்கிடுவோம். எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் செட் பண்ணால் ஆட்டோவை ஆஃப் பண்ணிடும். இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ்லேருந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரேன். எங்களுக்கு 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸும் ஓகே, பட் நான் 3 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். 3 மினிட்ஸில் தண்ணி சூடாகி ஆஃப் ஆயிரும். இப்போ அதுக்காக நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தண்ணி சூடாக காட்டியும் பாருங்கள், இப்போ 1 மினிட் தான் இருக்குது. இல்லை நல்லா தண்ணி சுட்டுருச்சு. இன்னும் 2 மினிட்ஸில் தண்ணி கொஞ்சம் சுட்டுருச்சு. இப்போ நீங்கள் தயாரிக்க நேரம் ஒரு 2 மினிட்ஸில் வச்சிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து மில்க் பவுடர் உள்ள ஜக்கில் ஹாட் வாட்டரை ஊற்றி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த முறையில் டீ ஊற்றுனா ஈஸியாக இருக்கும். பால் தான் நல்லா கொதிக்கணும், தண்ணியை கொதிக்க வைக்கிறத விட. இப்போ நாங்கள் வந்து பாலை இதுக்கு ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுப்பீங்களோ அதை மாவு போட்டு தேவையான அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை கொதிக்க வச்சுக்கொள்ளணும். பாலை கொதிக்க வைக்கணும். பால் கொதித்தா தான் டீ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். ஃபங்க்ஷனில் 2000 வோல்டேஜ் காட்டுது. நம்ம எங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. மீடியமில் வச்சு ஹீட் பண்ணிக்கிடுவோம். இப்போ 1400. இப்போ நாங்கள் திரும்ப பாலை ஹீட் பண்ணுறதுனால ஹீட்டிங் இதுக்கு கொண்டாந்துருக்கேன். இப்போ நான் பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. இதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். இப்போ நான் வந்து 350 குறைச்சிட்டேன். அது மாதிரி டைமையும் உங்களுக்கு தேவை மாதிரி செட் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், ஈட்டை குறைச்சினால அப்படியே பால் அப்படியே அடங்குது. இதுக்கு நான் கொஞ்சம் தட்டுனா ஏலக்காய் கொஞ்சம் டீ பவுடரை சேர்த்துக்கணும். ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதில் வந்து 4 கப் டீ தயாரிக்கலாம். இப்போ பாருங்கள், 350 தான் இருக்குது. நான் இதுவும் டைம் செட் பண்ணி வச்சுருந்தேன் 3 மினிட்ஸ்க்கு.
நல்ல கலரும் வந்துட்டு. இந்த சேனலில் போய்ட்டு பாருங்கள், இந்த குக்கரில் எப்படி ரைஸ் குக் பண்ணுறது, அதோட இந்த குக்கர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். இந்த குக்கர் யூஸ் பண்ணுறவங்க கட்டாயம் பாருங்கள். பாருங்கள் 2 மினிட்ஸ் இருக்குது. நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும் இந்த டீ தயாரிக்கிறதுக்கு. அதாவது தேயில போட்ட பிறகு நீங்கள் 2 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அந்த இந்த பிளேட் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கிறனால அதில் டீ நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் 3 மினிட்ஸும் தேவைப்படாது. 2 மினிட்ஸ்லே டீ நல்லா சாயம் போட்டு நல்லா திக்காயிட்டு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆட்டோ ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் சுகரை சேர்த்துக்கொள்வோம். நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். பாருங்கள் நல்ல கலராக இருக்குன்னு டிப்ஸுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ எலக்ட்ரிசிட்டி வேஸ்டேஜும் குறைச்சிக்கிறலாம். இன்ஃப்ரேட்டட் குக்கரில் வந்து எல்லா பாத்திரங்களும் வைக்கலாம். சில்வர், ரிவர் சில்வர், மண், கிளாஸ், இரும்பு பாத்திரம், நான்ஸ்டிக். அதனால் நீங்கள் எதையும் வச்சு செஞ்சு பண்ணலாம். அப்புறம் டீயை வடிச்சு கொள்ளுவோம். ஈஸியாக தயாரிச்சாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு குக்கர் ஒன்று இருந்துச்சுன்னா இதை மாதிரி செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. சிலவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு டீ கூட இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த வீடியோ நான் செஞ்சேன். உங்களுக்கு எதுவும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி.